அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, திருவானைக்காவல் தேவாரத்துல திருநாவுக்கரசர் நாத்திகம் பேசாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. திருவானைக்காவல் தேவாரத்துல திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள் தடையொன்றின்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா வண்ணலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது இந்த உலக நடைமுறைய இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நம்ம நாத்திகம் பேசினா பஞ்சமாபூதங்கள் அதாவது ஐந்து பூதங்களும் படையாய் வந்து நம்மை தாக்கும் அப்படின்னு வந்து திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ சுனாமி வருதுன்னு வைங்க, நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதையும் நம்மளால தடுக்க முடியாது. அதே மாதிரி நிலநடுக்கம் வருது, புயல் சூறாவளி வருது, இதை எதையுமே நம்மளால வந்து தடுக்க முடியாதுங்க. இப்படி இயற்கை சீற்றங்கள் எல்லாமே மனிதனோட சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கிறதுனால நம்மளால எதுவுமே செய்ய முடியறதில்ல. அது இழுக்கிற பக்கம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. இல்ல கொஞ்சம் பொறுங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னா அது வந்து நிற்குங்களா? இந்த மாதிரி இருக்கிற அழிவு சக்தியை தடுத்து நிறுத்தி நம்மை காக்கும் சக்தி தாங்க இறை சக்தி. அப்படியெல்லாம் இல்ல, கடவுள் இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, மறுபிறப்பு இல்லைன்னு நாத்திகம் பேசி பஞ்சபூதங்களின் வழி சென்றா துன்பம்தான் நேரிடும் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த மாதிரி துன்பம் நமக்கு வராம இருக்கிறக்க காவேரி கரை தளமான திருவானைக்காவல் எழுந்தருளி இருக்கும் ஈசனை சரணடைவோம் அப்படிங்கிறாருங்க திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி அனைவரும் ஈசனை சரணடைந்து வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெறுவோம். நன்றி, வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.